கடந்த மூணு எபிசோடா இந்த கொரோனா வைரஸுடைய தோற்றம் பற்றி அதில் இருக்கிற கான்ட்ரவர்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் நம்ம ஒரு பக்கத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதாவது சீனாவில் நடந்த சம்பவங்களை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது, அமெரிக்கன் சைட். அமெரிக்காவில் இந்த நேரத்தில் என்னென்ன மூமெண்ட்ஸ் நடந்தது என்று பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான கதாபாத்திரம் ஆண்டனி ஃபாசி. ஃபாசி அமெரிக்காவில் இருக்கிற தொற்று நோய்க்கான ஆராய்ச்சி கழகத்துடைய டைரக்டர். போன வருஷம் உலகத்திலேயே மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் லீடர்ஸ், டொனால்ட் ட்ரம்ப் வரல, ஜெர்மன் சான்சலர் வரல, எந்த அரசியல்வாதியும் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வரல. இந்த ஆண்டனி ஃபாசி அவர் ஒரு விஞ்ஞானி, இவர் தான் உலகத்தின் நம்பர் ஒன் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதாவது போன வருஷம் இந்த கொரோனா வைரஸ் வந்தப்போ ஆண்டனி ஃபாசி என்ன சொல்வார், அடுத்து என்ன செய்ய சொல்ல போகிறார் அப்படின்னு உலக மக்களே வந்து இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இவருடைய வாய்ஸ் வந்து மக்களால் பார்க்கப்பட்டது. அப்படி என்ன பண்ணிட்டார், இவரோட பேக்ரவுண்ட் என்ன? இவர் கடந்த 35 வருஷமாக இந்த தொற்று நோய் ஆராய்ச்சி பண்ணிட்டு அதோடைய டைரக்டராகவே இருக்கார். இவரை அந்த பொசிஷனில் உட்கார வச்சது எப்போன்னா ரொனால்ட் ரீகன் பீரியட் 80s, அப்போ இவர் டைரக்டராக உட்கார்றார். ஜார்ஜ் புஷ் வந்து ஒரு பேட்டிலேயே சொல்கிறார், இவர் தான் என்னோடய பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு இந்த ஆண்டனி ஃபௌச்சியை தான் சொல்லிகிட்ருக்கார். அடுத்து அவர் வந்து ஒபாமா கூட ஒர்க் பண்ணுறார், கிளின்டன் கூட ஒர்க் பண்ணுறார், டொனால்ட் ட்ரம்ப், இப்போ ஜோ பைடனோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். ஸோ எல்லா பிரசிடெண்ட்டோடையும் இவர் க்ளோஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். ஏன்னா இந்த கடந்த 20-30 வருஷமாக அமெரிக்கா பல வைரஸ்களை பார்த்துட்ருக்கு, எய்ட்ஸ்லேருந்து சார்ஸ் 2002, எபோலா, இன்ஃப்ளூயன்ஸா, இப்படி பல வைரஸ் பிரச்சனைகள் இருக்கும்போது ஆப்வியஸ்லி இந்த வைரஸ் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குறவங்க கண்டிப்பாக முன்னால் வருவாங்க. ஸோ இப்போ இவர் தான் அமெரிக்காவுடைய டாக்ஸ் பேயர்ஸ் பணம் இருக்கு இல்லையா, ஃபண்டு, ஆராய்ச்சிக்கு எந்த லேபுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறவரும் ஆண்டனி ஃபாசி. இப்போது ஒபாமா பீரியடில் $3.7 million பணத்தை வூஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜிக்கு அப்ரூவ் பண்ணுறவர் இதே ஆண்டனி ஃபாசி. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த சீனாவில் இருக்கிற வூஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜிக்கு எங்கேருந்து பணம் போனதுன்னு. அமெரிக்காவுடைய பணம் $3.7 million போயிருக்கு. 2020 அவ்வளோ பெரிய ஹீரோவாக பார்க்கப்பட்டவர் 2021 இந்த ஒரு சின்ன விஷயத்தால் இவரை எல்லாரும் கொஞ்சம் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆண்டனி ஃபாசியை வந்து எல்லா மீடியாலையும் பல தலைவர்கள், அமெரிக்காவில் இருக்கிற மற்ற அரசியல் தலைவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக ஒருத்தர் கென்டக்கியுடைய செனட்டர் ராண்டி பால், நீ அமெரிக்க நாட்டில் போய் சொல்லிட்ட, நீ தேவையில்லாமல் இந்த கெயின் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு ஏன் நீ பணம் கொடுத்த, அதெல்லாம் கூட நான் மன்னிச்சிடுவேன், ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற பொதுமக்களுடைய டாக்ஸ் பேயர் பணத்தை கொண்டு போய் சைனாவில் கொடுத்தப்பார், அது மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் தலைவர்களும் இவரை அந்த பதவியிலிருந்து ரிசைன் பண்ணுற சொல்கிற அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளே போகிறார் இந்த ஆண்டனி ஃபாசி. இப்போ கேள்வி, ஆண்டனி ஃபாசி சீனாவுக்கு எப்படி பணத்தை அனுப்பினார்? ஒரு கவர்மெண்ட், அமெரிக்கன் கவர்மெண்ட் நேரடியாக பணத்தை அப்படியே அனுப்பிட முடியாது, அதுக்கு நடுவில் ஒரு இன்டர்மீடியட் தேவைப்படுறது. அங்கே தான் ஈக்கோ ஹெல்த் அலையன்ஸுடைய முதலாளி பீட்டர் தசிக் பிஸ்னஸ்மேன் நடுவில் வரார். அதாவது இது எப்படி நடக்கிறதுன்னா, அந்த ஈக்கோ ஹெல்த் அலையன்ஸ் ஒரு ரிசர்ச் கம்பெனியா இல்லை மணி லாண்ட்ரிங் கம்பெனியா நமக்கு எதுவும் தெரியாது. இப்போது ஆண்டனி ஃபாசி இந்த $3.7 million ஒரு கான்ட்ராக்டாக நியூயார்க் பேஸ்டு பீட்டர் தசிக்கு கொடுக்குறார். அவர் இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனி. ஸோ இப்போ அமெரிக்க பணம் அமெரிக்க கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் அது ஒரு பிரைவேட் கம்பெனி, அவங்க அந்த பணத்தை எப்படி வேணால் செலவு பண்ணலாம், ஒரு அவுட் சோர்சிங் பண்ணுறாங்க. அவுட் சோர்சிங் பண்ணுற மாதிரி இவங்க அந்த பணத்தை பீட்டர் தசிக் என்கின்ற ஒரு பிஸ்னஸ்மேன் பணத்தை அங்கே வூஹான் இன்ஸ்டிடியூட்டுக்கு அவர் கொடுக்குறாரு, ஒரு சப் கான்ட்ராக்ட் மாதிரி. இப்போது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, அது இயற்கையாகவும் இருக்கலாம் அல்லது லேபில் ஆக்சிடெண்ட்டாகவும் இருக்கலாம். இப்போது இதில் குற்றவாளி யார் அப்படின்னா,
பீட்டர் டெசிக் தான் மாட்டுவார். ஸோ இப்போ இதுக்கு பின்னணியில் ஒரு வேலை பண்ணுறார். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு டாப் 27 வைரலஜி சயின்டிஸ்ட்டுங்களை கூப்பிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா வைரலஜியோட பேசிக் பிரின்சிபிள்ஸில் இந்த மாதிரி ஒரு விலங்குலேருந்து ஒரு வைரஸ் இன்னொரு விலங்குக்கு தாவக்கூடிய ஒரு விஷயந்தான், அதை யூஸ் பண்ணி இந்த 27 விஞ்ஞானிகளையும் கூப்பிட்டு ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் மாதிரி எழுதி உலகத்துடைய டாப் மெடிசின் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ண வைக்கிறார். அதாவது இந்த வைரஸ், கொரோனா வைரஸ், ஒரு மிருகத்திலிருந்து இன்னொரு மிருகத்துக்கு தாவி அங்கே இருந்து தான் மனிதனுக்கு வந்தது, இது ஒரு இயற்கையான சம்பவம், இதில் எந்த லேப்லேருந்தும் லீக் ஆகலை அப்படின்னு எல்லா பெரிய விஞ்ஞானிகளும் சைன் போட்டு அந்த மெடிக்கல் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ண வைக்கிறதுக்கு இந்த பீட்டர் டெசிக் கோஆர்டினேட் பண்ணுறார். இது WHOக்கும் தெரியாது, யுனைடெட் நேஷன்ஸுக்கும் தெரியாது. இது தெரியாததுனால சீனாவில் நிஜமாலுமே லேபில் லீக் ஆச்சா இயற்கையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அனுப்புகிற டீமில் இவரும் ஒரு மெம்பராக இருக்கார். ஸோ ஒரு குற்றவாளியே அங்கே போய் ஆமாம் அங்கே குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு எப்படி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவார்? இது ஒரு பிரச்சனை. அடுத்தது சாண்டியோகோவில் ஸ்கிரிப்ஸ் இன்ஸ்டியூட்டில் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் அப்படின்னு ஒரு யங் சயின்டிஸ்ட் கிளியராக லேப்லேருந்து வந்திருக்க வாய்ப்பு இல்லை, இது இயற்கை தான் அப்படின்ட்டு அவரும் ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறார். சுருக்கத்தில் தான் அந்த மாதிரி எழுதியிருக்காரு. அவளையே உள்ள படிக்க படிக்க அவர் மனசு எப்படி மாறிச்சோ நமக்கு தெரியாது. அது முடிக்கிற இடத்துல இது இப்படியும் இருக்கலாம் அல்லது அப்படியும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எழுதுறார். என்னாச்சு இவருக்கு, எப்படி எங்கே என்ன மனசு மாறுச்சு அப்படின்னு மற்ற சயின்டிஸ்டுங்கெலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கும்போது அதுக்கான விடை இப்போ தான் சமீபத்தில் கிடச்சிது. போன வருஷம் பிப்ரவரியிலேயே கிறிஸ்டியன் ஆண்டர்சன் இந்த கொரோனா வைரஸுடைய மரபணுவை பார்த்துட்டு சந்தேகம் வந்துடுச்சு. சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தா இது இயற்கையாக உருவாகியிருக்க வாய்ப்பே கிடையாது, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒரு மனுஷன்தான் இதை வந்து ஆர்டிஃபிஷியலாக லேபில் உருவாக்கி இருக்கணும் இந்த கொரோனா வைரஸில் அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வெளியில் அனுப்பாமல் நேராக இமெயில் அனுப்புகிறார், ஆண்டனி ஃபாசிக் அனுப்புகிறார். இது இயற்கையாக வந்திருக்காது, மனுஷன்தான் இந்த ஃபீச்சர்ஸை இந்தந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகம் வருது அப்படின்னு எழுதிட்டு அப்புறம் எப்படி ரிப்போர்ட் மனசு மாறி இருக்கும்? ஒருவேளை ஆண்டனி ஃபாசியே பீட்டர் டெசிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இப்போ பீட்டர் டெசிக் ஆண்டர்சனை கூப்பிட்டு இந்த மாதிரி ரிப்போர்ட் வெளியில் எழுதக்கூடாது, இது வந்து லேப்லேருந்து வந்தது அப்படின்னு எழுதுன்னு சொல்லியிருக்கலாம். தெரியல, கொரோனா வைரஸ் பொதுவாகவே இவ்வளவு அழிவை கொடுக்கக்கூடிய மோசமான வைரஸ்லாம் கிடையாதுங்க. 2002 இந்த கொரோனா வைரஸ் வந்தப்போ மொத்தமாக இறந்தவர்கள் 800 பேர். அதுக்கப்புறம் 2012 இந்த கொரோனா வைரஸ் வேறு ரூபத்தில் வந்தப்போ அப்பையும் இந்த அழிவு ஏற்படுத்தினப்போ இறந்தவர்கள் 800 பேர் தான். இன்றைக்கி 40 லட்சம் மக்கள் இறந்துருக்காங்க. கொரோனா வைரஸ் ஒரு பெரிய விஸ்வ ரூபமே எடுத்திருக்கு. அம்பி மாதிரி இருந்த கொரோனா வைரஸ் ஒரு அன்னியனாக மாறுற அளவுக்கு மாறி இருக்குன்னா இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு அடிஷ்னல் ஃபங்க்ஷனை இந்த கொரோனா வைரஸ்க்கு கொடுத்துருக்கணும். இதுக்கு பேர் கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆராய்ச்சியில் மிகவும் முக்கியமானவர் அப்படின்னா நார்த் கரோலினாவில் இருக்கிற ஒரு விஞ்ஞானி, அவர் பேர் ரால்ஃப் பாரி. அவர் தான் இந்த கொரோனா வைரஸை வச்சு கடந்த 35 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கார். இப்போ சமீப காலங்களில் இந்த மரபணு ஆராய்ச்சியை பண்ணி அதில் இந்த கொரோனா வைரஸ்க்கு புதுசாக எப்படி ஃபங்க்ஷனை ஆட் பண்ணுறது, அதாவது எப்படின்னா ஒரு கொரோனா வைரஸ் இருக்குது அது மனுஷனுக்கு ஈஸியாக பரவும் ஆனால் பெரிய அளவில் வியாதியை தாக்கத்தை கொடுக்காது. இன்னொரு கொரோனா வைரஸ் இருக்குது அது வந்து தாக்கத்தை கொடுக்கும் ஆனால் அவ்வளோ ஈஸியாக பரவாது. ஆனால் இப்போ கொடூரமான வைரஸ் எப்படி இருக்கும், மனுஷன்லேருந்து மனுஷனுக்கு பரவவும் செய்யணும், அவனுக்கு வியாதியுடைய தாக்கத்தையும் அதிக அளவில் கொடுக்கணும். அப்போது எனக்கு இந்த வைரஸ்லேருந்து இந்த ஃபங்க்ஷன், இந்த வைரஸ்லேருந்து அந்த ஃபங்க்ஷன், ரெண்டையும் சேர்த்து ஒரு வைரஸாக மாற்றணும். இந்த ஆராய்ச்சியை தான் 2014 ரால்ஃப் பாரிக் நார்த் கரோலினாவில் பண்ணுறார். இப்போ இவர் கூட ஒர்க் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தா ஷீ ஜிங்லி. ஷீ ஜிங்லியும் ரால்ஃப் பாரிக்கும் சேர்ந்து தான் இந்த ஆராய்ச்சியை வெற்றிகரமாக பண்ணுறாங்க. இதுக்கு பேர் சிமெரிக். சிமெரிக்னா ஒரு வைரஸ் ரெண்டு வைரஸ்லேருந்து அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்து உருமாறின ஆர்டிஃபிஷியல் புது வைரஸ். இங்கே தான் சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க, டோன்ட் பிளே வித் த காட், இயற்கையோட விளையாடாதீங்க அப்படின்னு
பலரும் எச்சரிக்கிறாங்க. அது 2014ல் அப்போது ஆட்சியில் இருக்கிறது ஒபாமா. அப்போ ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது பல விஞ்ஞானிகளும் இந்த மாதிரியான ஆராய்ச்சி நாட்டுக்கு தேவையில்லை, இந்த உலகுக்கு தேவையில்லை அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதே 2014ல் இன்னும் ரெண்டு சம்பவம் நடக்கிறது. ஒன்று, இந்த பெரியம்மைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இப்போ எங்கேயுமே கிடையாது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்துருக்கேன், சிலருக்கு மூஞ்சில் புள்ளி புள்ளியாக இருக்கும், அதெல்லாம் பெரியம்மை, ஸ்மால் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வைரஸையே அழிச்சிட்டோம், வேக்சின்லாம் போட்டு எல்லாம் இப்போ உலகத்தை காப்பாற்றியாச்சு. ஆனால் அந்த வைரஸ் 1950-60 அந்த டைம்லேயே இதை வந்து ஒரு உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும் வச்சுருப்போம். ஒன்று ரஷ்யாவில், இன்னொன்று அமெரிக்காவில், அட்லாண்டாவில் மட்டும்தான் இந்த ஸ்மால் பாக்ஸுக்கான வைரஸை அவங்க சேமித்து வச்சுருக்காங்க. அதை வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணக்கூடாது, அதை சேஃபாக வச்சுருக்கணும்னு ரெண்டு பேரும் வச்சுருக்காங்க. ஆனால் மெரிலாண்டில் இருக்கிற ஒரு லேபில், எஃப்டிஏ லேபில், பல வருஷமாக யாரும் கண்டுக்காமல் ஒரு ஃப்ரிட்ஜில் இருக்குது. இப்போ லேபை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற போகிறாங்க, அப்போ தான் பார்க்குறாங்க இந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அதில் ஸ்மால் பாக்ஸுக்கான வைரஸ் உள்ளே இருக்குது. அது உசுரோடு இருக்கா, செத்துப்போச்சா, அதெல்லாம் தெரியாது. ஸோ இது வந்து பயங்கர டேஞ்சர். ஸோ இது ஒரு சம்பவம் நடக்கிறது. இன்னொரு சம்பவம் என்னாச்சுன்னா, ஆந்த்ராக்ஸ் அந்த வைரஸை வந்து, அந்த பாக்டீரியாவை வந்து பொதுவாக வெளியில் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா அதை இன்ஆக்டிவேட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும். அதில் சில ஆராய்ச்சியாளர்கள் சில தப்பு பண்ணிட்டாங்க, அதை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணாமையே அதை மற்ற லேபுகளுக்கு அவங்க பார்சல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மூணு சம்பவம், ஒன்று கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன், எல்லாருமே வேண்டாம் டேஞ்சர்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் பல வருடங்களாக அவங்களுடைய ஃப்ரிட்ஜில் இருக்குது, இந்தாண்ட ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியா இன்ஆக்டிவேட் பண்ணாமல் இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மூணு சம்பவத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரி திரும்ப ஒரு அஜாக்கிரதையினால் ஏதாவது நடந்ததுன்னா அதனால் உடனே ஒரு மொரட்டோரியம் போடுறாங்க. இந்த கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆராய்ச்சிக்கு இனிமேல் ஃபண்டு கிடையாது, கட்டு, இனிமேல் இந்த ஆராய்ச்சி அமெரிக்காவில் பண்ணாதீங்க அப்படின்னு ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், சின்ன லூப் ஹோல் ஒன்று இருக்குது. ஒரு அவசரத்துக்கு, ஒரு அவசியத்துக்கு இந்த ஆராய்ச்சி பண்ணணுன்னா பண்ணலாம் அப்படின்னு ஒரு லூப் ஹோல் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இப்போ அமெரிக்க பணம் இப்படித்தான் 2014ல் சைனாவுக்கு போகுது. 2017ல் டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வர்றார். இப்போ நம்ம ஆண்டனி ஃபாசி ஒரு யூனிவர்சிட்டியில் போய் டாக் கொடுக்குறார், ஸ்பீச் கொடுக்குறார். அந்த ஸ்பீச் அங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்கா அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த மெசேஜ் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு போகுது. என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா, இப்போ வந்திருக்கிற புதுசாக ஆட்சியை பிடித்திருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்காலம் முடியறதுக்குள்ள இந்த உலகத்தில் மிகப்பெரிய பேண்டமிக், ஒரு அவுட் பிரேக் நடக்க போகுது அப்படின்னு 2017லேயே ஆண்டனி ஃபாசி சொல்கிறார். இப்போ எப்படி நம்ம வூஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜின்னு சைனாவில் சொல்கிறோமோ, அது மாதிரி யூஎஸில் வந்து ஒரு லேப் இருக்குது. அது இருக்கிற இடம் வந்து ஃபோர்ட் டெட்ரிக். இது வந்து ஒரிஜினலாக செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ வந்து ஒரு விமான தளமாக யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பயோ வார்ஃபேருக்காக அதை 1940ஸில் இன்னும் கொஞ்சம் ஒரு 500 ஏக்கர்ஸ் இதெல்லாம் வாங்கி போட்டு அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1969ல் நிக்சன் அப்போ இருக்கிற பிரசிடெண்ட் அங்கே அந்த ஆராய்ச்சி நிலையத்துக்கு வந்து, இனிமே நாம் வந்து 1925 ஜெனீவா புரோட்டோகால் பிரகாரம் பயோ வார்ஃபேரை ஸ்டாப் பண்ணுறோம், பயோ வார்ஃபேருக்கான ஆராய்ச்சி இனிமேல் பண்ணக்கூடாது, ஆனால் இதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணுவோம், புதுசாக வியாதிகளுக்கு, தொத்து வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற மாதிரியான ஆராய்ச்சியில் இனிமேல் இந்த இடம் உபயோகப்படுத்தப்பட வேண்டும், ஆராய்ச்சி கல்வி இந்த மாதிரி அப்படியே மாற்றுறாரு. ஒரு நல்ல விஷயம். அது 1969 நடக்கிறது. அந்த ஆராய்ச்சி கூடத்தில் ஒன்று நீங்கள் நோட் பண்ணணும், உலகத்தில் இருக்கிற அத்தனை விதமான டேஞ்சரஸ் வைரஸும் அந்த லேபில் இப்போ வச்சுருக்காங்க. அங்கே அந்த ஆராய்ச்சி தான் போய்கிட்டு இருக்கு. அந்த ஆராய்ச்சி கூடத்தை இழுத்து மூடுறாங்க 2019 மே மாதம். ஏன்னா சில நார்ம்ஸ் வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான ஆராய்ச்சி கூடங்கள்லாம் எப்படி இயங்கணுன்ட்டு. அந்த பயோ சேஃப்டியை சரியாக அவங்க ஃபாலோ பண்ணலன்னு ஒரு 6 வயலேஷனை பார்க்குறாங்க, அதனால் இழுத்து மூடுறாங்க. இதை ஏன் நான் இப்போ இங்கே சொல்கிறேன்னா, இந்த பாயிண்ட்டை இப்போ சைனா எடுத்துக்கிட்டாங்க, கையில் எடுத்துக்கிட்டு ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொரோனா வைரஸ் சைனாவில் வூஹானில் வரல, அந்த ஃபோர்ட் டெட்ரிக்கில் தான் வந்தது அப்படின்னு இப்போ வந்து அவங்க புதுசாக ஒரு ஹைபோதேசிஸை சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே உலக நாடுகள் பூரா சைனாவை நெருக்கும் போது அவங்க பதிலுக்கு ஏதாவது சொல்லணும் இல்லையா, இப்போ இந்த கதையை அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதை சும்மா ஒரு கட்டுக்கதைன்னு நம்மளால் விட்டுட்டு போக முடியல. இதில் இன்னொரு கோயின்சிடென்ஸ், அதே 18 அக்டோபர் நியூயார்க்கில்
ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி, கேட்ஸ் ஃபவுண்டேஷன், வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம், இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஈவெண்ட் 201. அதாவது இந்த உலகத்தில் ஒரு பெரிய பேண்டமிக் கொரோனா வைரஸால் வந்ததுன்னா, இன்னும் வரல, இவங்களா ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, கொரோனா வைரஸால் ஒரு பெரிய பேண்டமிக் வந்ததுன்னா நாமெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும், பாலிசி மேக்கர்ஸ் இந்த அரசா எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஒரு ட்ராவல் ஏஜென்சி எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஒரு நியூஸ் மீடியா எப்படி அட்ரஸ் பண்ணணும், ஏன்னா அங்கே நிறைய லாட் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கும், எப்படி மாஸ்க் போடணும், லாக்டவுன் என்ன பண்ணணும், ட்ராவல் எப்படி இருக்கணும், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க அக்டோபர் 18, 2019. இன்னும் கொரோனா வைரஸே வரலை. ஸோ இது எல்லாமே கோயின்சிடன்ஸ். இதனால தான் லாட் ஆஃப் கன்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் நிறையா வந்துகிட்டு இருக்கு, மிஸ்இன்ஃபர்மேஷன் நிறையா வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே தெளிவுபடுத்தினா தான் கொரோனா வைரஸுடைய தோற்றத்தின் உண்மை தெரியும். அந்த கொரோனா வைரஸுடைய தோற்றம் நமக்கு தெரிஞ்சாதான் இன்னும் 5 வருஷத்தில் பேண்டமிக் வரலாம், இன்னும் 10 வருஷத்தில் வரலாம், அது இப்போ வந்த பேண்டமிக் விட இன்னும் கொடுமையாக கூட இருக்கலாம். அதை அவாய்ட் பண்ணணும், இல்லை அதை நல்ல விதமாக நம்ம எந்த அழிவும் நடக்காமல் அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நடந்திருக்கிற கொரோனா வைரஸுடைய தோற்றம் நமக்கு தெரியணும். போன வருஷம் யாரெல்லாம் இது வந்து இயற்கையாக நடக்கிற ஒரு சம்பவம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ, அவங்களே இப்போ இது வந்து ஆய்வகத்திலேருந்து கசிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் தெரிகிறது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக இன்னொருத்தர் சொல்ல ஆரம்பிச்சது யாருன்னா ஆண்டனி ஃபாசி. அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார் இது லேபில் கசியலை அப்படின்னு போன வருஷம் சொன்னவர், இந்த வருஷம் அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். இதனால தான் ஜோ பைடன் 90 நாளுக்குள்ள இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் வேணும்னு கேட்டார். இப்போ சமீபத்தில் நடந்த G7 மாநாட்டில் கூட அந்த 7 நாடுகளும் சீனாவுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதை WHO கூப்பிட்டு நீங்கள் மறுபடி இன்வெஸ்டிகேஷனுக்கு போங்க, சீனா இதற்கு கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு 7 நாடுகளும் பரிந்துரை செய்திருக்காங்க. ஆனால் இதை கேட்ட உடனே மறுபடி ஒரு குற்றவாளி எப்படி பிஹேவ் பண்ணுமானோ அப்படித்தான் இந்த சீனா திரும்ப திரும்ப பிஹேவ் பண்ணுது. G7 நாடுகள் அவன் சொன்னா நான் ஏன் கேட்கணும், யாரோ 7 பேர் ஒரு ரூம்ல உட்காந்து பேசுறத கேட்குற அளவுக்கு நாங்கள் கிடையாது, இதெல்லாம் அவுடேட்டட், இப்போ அதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவில் கூட கூப்பிட்டு கேட்டோம், இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு எங்களை அலோவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சீனாவில் இருக்கிறவங்க உடனே ஒரு குற்றவாளி எப்படி பிஹேவ் பண்ணுவானோ அப்படி தான் இம்மீடியட்டாக இந்த விஷயத்தை ட்ரிவியலைஸ் பண்ணுறாங்க. என்னென்னா உங்ககிட்ட காஷ்மீர் ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து காஷ்மீரை இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன் பண்ணணும்னு சொன்னால் நீ விட்டுடுவியான்னு நம்மளை திரும்ப க்வெஸ்சன் கேட்குறாங்க. காஷ்மீர் ப்ராப்ளம் நம்மோட ப்ராப்ளம், இந்த காஷ்மீர்னால சீனாவில் யாரும் சாகலை, ஆனால் வூஹானில் நடந்த இந்த வைரஸ் பிரச்சனைனால இந்தியாவில் எத்தனை பேரோட உயிரிழப்பு நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய பொருளாதார சிக்கல் நடந்திருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, நமக்கு ரைட்ஸ் இருக்குது சீனாவில் என்ன நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதற்கு அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும், அந்த இன்வெஸ்டிகேஷனில் சீனா அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நமக்கு காட்டணும், நல்லா கோஆப்ரேட் பண்ணணும். இதில் இங்கேருந்து போகிற ஆய்வாளர்கள் சீன மொழி தெரிஞ்சவங்களாகவும் இருக்கணும், அப்போ தான் இதோடைய உண்மை நிலை வெளியில் தெரியும், உண்மை வெளியே வரும்.